இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 1:21. யோபுவின் புஸ்தகம் 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய சோதனை, வேதனை, உபத்திரவங்கள், இழப்புகள், இதெல்லாம் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தார். அவனுடைய 10 பிள்ளைகளும் ஒரு நாளில் மரித்து போனாங்க. சுகம் எடுபட்டு போனது, ஐஸ்வர்யம், வேலைக்காரர்கள், வேலைக்காரிங்க, உடைமைகள், ஆஸ்திகள், சொத்து எல்லாம் போச்சு, எல்லாம் போயிட்டு ஒண்ணுமே இல்லாம இப்போ சுகத்தையும் இழந்து ஓட வைத்து சொரிந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் போய்விட்டது. இதெல்லாம் போற கர்த்தர் அனுமதிச்சார். பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குறான், ஆண்டவர் அனுமதி கொடுத்தார், எல்லாம் போயிருச்சு. அவன் வாழ்க்கையில சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்போவும் கர்த்தரை தான் மகிமைப்படுத்தினான். அவன் சரீரத்தை பிசாசு கை வச்சான். ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் ஜீவனை எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுப்பா, நீ அவன் ஜீவனை மாத்திரம் ஒன்றும் செய்யக்கூடாது. சரி, அப்படியா தூஷிச்சிருவானான்னு பார்த்து அவனுக்கு போராட்டத்துக்கு மேலே போராட்டம். வந்த நண்பர்கள் அவனை தூஷிக்கிறாங்க, ஆனாலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஆண்டவர் இதெல்லாம் இவன் வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டு இவ்வளோ இழப்புகளையும் அவர் தான் அனுமதிக்கிறார். ஆண்டவுடைய அனுமதி இல்லாமல் யோபு வாழ்க்கையில் எதுவும் நடக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அனுமதிக்காம உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆண்டவர் எல்லாத்தையும் அனுமதிச்சார், எல்லாவனை விட்டு போய் விட்டது, ஸ்தோத்திரம். ஆனால் கடைசியில் யோபுவின் முடிவு மகிமையா இருந்துச்சு. எல்லாத்தையும் அவனை விட்டு எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சுட்டு திரும்ப எப்படி கொடுக்கிறாருன்னா, ரெட்டிப்பா ஆண்டவர் கொடுக்கிறார். மறுபடி 10 பிள்ளைங்க இழந்த எல்லாமே டபுளா கிடைக்குது. சாத்தான் வெட்கப்பட்டு தலை குனிந்து போயிட்டான். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அது பிற்காலத்துல நமக்கு நன்மையை தான் கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற அந்த இழப்பின் பாதை, கண்ணீரின் பாதை, வேதனையின் பாதை, துக்கத்தின் பாதை, பலவிதமான கேள்விகள் நிறைந்த ஒரு பாதையில நீங்க நடக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் அனுமதிப்பது எதற்காகனா, திருப்பி தரும்போது அது எடுத்ததை தரமாட்டாரு, ரெட்டிப்பு ஆண்டவர் தந்து உங்களை உயர்த்துவா. நம்முடைய ஆண்டவர் திருப்பி தருகிற தேவன். ஹல்லேலூயா. திருப்பி தரும்போது இழந்ததை மாத்திரம் அல்ல, 2 மடங்கு கொடுப்பாரு. சத்ரு நினைச்சிருப்பான், தேவையில்லாம போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த யோபுவை போய் நம்ம பாடுபடுத்தி அவர் அனுமதியின் பேர்ல தானே போனோம், இப்போ 2 திரும்ப ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டானே, வெட்கத்தோட சத்ரு திரும்பியிருப்பான். நம்முடைய ஆண்டவர் எதை அனுமதிச்சாலும் முடிவு எப்படி இருக்கும்னா, சத்ரு தலை குனிந்து வெட்கப்பட்டு உங்களுக்கு முன்னால கூணி குறுகி போய் நிற்க வேண்டிய ஒரு நிலையில தான் கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அவர் திருப்பி தரும்போது நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத உயரங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். அவர் திரும்ப தருவார். எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் கர்த்தர் அனுபவிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிறார். யோபு வாழ்க்கையில எவ்வளவு காலங்கள் தெரிய அமைதியா இருக்கிறார். சில காலம் ஆண்டவர் அமைதியா இருக்க மாதிரி தெரியும். அன்னைக்கு தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஏன் கர்த்தர் இவ்வளவு என் வாழ்க்கையில பொறுமையா இருக்கிறார்? கண்ணீரோட இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுற. ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் அமைதியா இருக்கிறார்? எனக்கு ஒன்றும் செய்யலையே,
தடுமாற்றத்தோடு இருக்கிறீங்களே தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். கொஞ்சம் தடுமாற்றம் நிறைந்த பாதமாய் தெரியலாம், ஆனால் கர்த்தர் திருப்பி தருகிற பாதையா. திருப்பி தரும்போது எடுத்ததை மட்டும், அவர் எதை எதை எடுக்கிறதுக்கு அனுமதிச்சார் அதை மட்டும் திரும்ப தரமாட்டாரியா, ரெண்டு மடங்கு திரும்ப தந்து உங்களை உயர்த்துவா. ஹல்லேலூயா. இருந்ததெல்லாம் கம்மியா இருந்துச்சு, திருப்பி தரும்போது எல்லாம் ரெண்டு மடங்கு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை விட்டு ஒன்று எடுபட்டு போதுன்னா மனுஷீகத்தில் நமக்கு வேதனை தான், ஆனால் கர்த்தர் எதற்காக அதை அனுமதிக்கிறார்னா, திரும்ப தரும்போது நீ இதுவரை நீ அனுபவித்ததை போல அல்ல, அதற்கும் மேலானதை உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காகத்தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட இழப்புகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த இழப்புகளை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், நீ ஆண்டவரை நேசிக்கிறபடியினால, இன்னவரை நேசிக்க வேண்டும் என்கிறபடியினால், இதுவரை நீ அனுபவித்து கொண்டிருப்பவைகளை சில நேரங்களில் கர்த்தர் எடுப்பதற்கு அனுமதித்து அதை திருப்பி தரும்போது எடுத்தவைகளை அல்ல, எடுத்தவைகளுக்கும் மேலான நிலையில உயர்வான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பி தருகிற தேவன், திருப்பி தருகிற தேவன், எடுப்பதற்கு அனுமதித்ததை மாத்திரம் அல்ல, அதற்கும் மேலானதை தருவதற்காகவே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவுடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்களை தைரியப்படுத்துகிறது. இது ஆண்டவுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. திருப்பி தரப்போகிறார். எடுப்பதற்கு அனுமதித்தவைகளை போல அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை விட்டு என்னென்ன காரியங்கள் எடுபட்டு போனது, என்னென்ன காரியங்களை உங்களை விட்டு போவதற்கு அனுமதித்தார், அதை மட்டும் அல்ல, அதற்கு மேலான விதத்தில் மேலான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் தலை உயரும், சத்ருவின் தலை கவிழும். கர்த்தர் திருப்பி தரும்போது யோபுவின் தலை உயர்ந்தது, சத்ருவின் தலை கீழே கவிழ்ந்தது. அவனுக்கு விரோதமாக பேசின எல்லாருமே அவன் பாதத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி தான் கர்த்தர் உங்களை செய்வார். உங்களுக்கு உயர்வை கர்த்தர் கொடுக்கும்போது அப்படி தான் நடக்கும். அவை கர்த்தரோடு தொடர்ந்து ஐக்கியமாக இருப்போம், திருப்பி தருவார். எடுப்பதற்கு அனுமதித்தவைகளைப் போல மாத்திரம் அல்ல, அதற்கு மேலானபடி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு வாழ்க்கையில் எதெல்லாம் அவனை விட்டு எடுபட்டு போனது, எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு அப்படியே அமைதியாக தான் இருக்கிறார். ஆனால் திருப்பி தரும்போது எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்ல, என்னென்ன காரியங்களுக்கு அனுமதி கொடுத்தாரோ, எடுத்த காரியங்களை மட்டும் திரும்ப தரல, எல்லாம் ரெண்டு மடங்கு கொடுத்தார். எடுத்தவைகளை மாத்திரம் திருப்பி தருகிற தெய்வம் அல்ல, அதற்கும் மேலானவைகளை திருப்பி தருகிற வல்லமையுள்ள தெய்வம். ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி அவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்போம். நம்முடைய உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய சுகம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய விடுதலை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரோடு மாத்திரம் ஐக்கியமாக இருப்போம். யோபுவின் தேவன், யோபுவை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்த தேவன், இரட்டிப்பாக திரும்ப கொடுத்த தேவன் உங்களுக்கும் திருப்பி கொடுப்பார். சாதாரண விதத்தில் அல்ல, நீங்கள் நினையாத விதத்தில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.